கருத்து வந்து யார் வேணாலும் சொல்லணும், அந்த கருத்துக்குள்ளே இருக்கணும். ஆயுதத்தை எடுக்கக்கூடாது, சட்டத்தை நம்ம கையில் எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். எல்லா சமுதாயத்துக்காரங்களும் வந்து என்னை பார்த்தாங்க. ஒருத்த ஒருத்தவங்களையும் கடவுளாக பார்த்தேன், ஏசா பார்த்தேன், அல்லாவா பார்த்தேன், சிவனா பார்த்தேன். ஒன்றாவது ஓய்வு உன்னை சேர்த்து விட்டேன்னா என்ன கேட்குறேன் தெரியுமா? சாதி சர்டிஃபிகேட்டை சொல்லுங்கள். சாதி எங்கேருந்து ஆரம்பிக்குது? அதுக்குத்தே நான் இந்தியன் தமிழன், இந்தியன் கேரளா, இந்தியன் ஆந்திரா, இந்த மாதிரி கொண்டு வரணும் சாதி சர்டிஃபிகேட்டில். இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, என் நண்பர்களுக்கு கூப்பிட்டேன், ஆட்டு சர்வீஸ், நான் இப்போதானே ரெண்டு பேரை சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்த பேசினேன், இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு எங்கிட்டாச்சும் போயிடணும்னு ஆசைப்படுறேன். மேல ஐயப்ப மேல முருகன் மேல சத்தியமா சொல்றேன், என் துருவி யாரா இருந்தாலும் சரி அவனு கூட என் நலம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் மக்களே, கடந்த ஒரு வாரமாவே சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா, அதுவும் நியூஸ் சேனல் வரையும் வைரலான ஒரு டாபிக், வணக்கம் டாமாப்ல அருண்குமார். சோ என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் டைமா எக்ஸ்க்ளூசிவா இந்த இஷ்யூக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுக்கறாரு. சோ என்ன ஆச்சுன்றது அவர்ட்ட கேப்போம் வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் மியா. வணக்கம் மியா. முத உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஓகேவா? நீங்க நல்லா இருக்கு. ஹெல்த் காட்டி மாட வரது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆச்சுனா, என்ன பிரச்சனை? இல்ல ஒண்ணுமே கிடையாது. இப்ப வந்து மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, வீடியோவும் முழுசா யாருமே பார்க்க மாட்டாங்க. இவன் என்ன சொல்ல வரையா, என்ன சொல்றியா அப்படிங்கறத முழுசாவே யாரும் பாக்குறதில்ல. இப்ப வந்து தவறா பேசிட்டாரு அருண். நம்ம பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் லைக் போடாதீங்க, முழு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ முடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, யாரா இருந்தாலும். ஏன்னா முழுசா பாக்காம இருக்க போயிதே இந்த பிரச்சனையாவும். இந்த பிரச்சனையே அதே. எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, வாட்டர் சர்வீஸ்ல நான் வேலை பாக்குற ரகத்துல வந்தாங்க. வந்தவொடனே என்ன ஐயா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதேவும், இந்த மாதிரி என் தலைவரை பேசிட்ட அப்படின்னு சொன்னவொடனே, அந்த கட்சி பேசலாம் சொல்லல, என் தலைவரை பேசிவிட்ட. அவங்க பூராமே நம்ம ஃப்ரெண்டு தான். சொல்ல போனா கூடயே வந்து ஆட்டோ உட்காந்து நம்ம விட்டு நம்மகிட்ட சர்வீஸ் பண்ணிக்கிட்டு பாதுகாப்பு எல்லா மக்களும் ஒண்ணு நினைச்சு எல்லா சமுதாயமும் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப வரையும் இவங்களையும் இவனையும் மாப்பிள அண்ணன் தம்பின் படை இருக்கும். எல்லாரும் வீட்லயும் நான் போய் சாப்பிட்டதை மறந்துட கூடாது, எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஆனா இது வந்து ஏதோ பிளான் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேது. எனக்கு இன்னுமே அதுல இருந்து வெளியே வர முடியல, அதுவே நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இவ்வளவு நம்ம சோசியல் மீடியால பேசியிருக்கோம், சோ இதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரத்தை வந்து நம்மள தாக்குற மாதிரி இல்லையா? நீங்க அதையும் பத்தி நீங்க சொல்லிருங்க. ஏன்னா கருத்து சுதந்திரம்னா என்ன, அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. இல்ல, இது கருத்து சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி, இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து எனக்கு கருத்து சுதந்திரம் இல்ல. ஏன்னா முன்னாடி எல்லாம் நாங்க வந்து ஒருத்தவங்க வைவோம், பெண்களை வந்து ஏமா இப்படி இருக்கு, ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பொம்பளை பிள்ளை இருக்கு, சின்ன குழந்தை இருக்கு, ஏமா ஆவாசமா நடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம பதிவு போட்டா, அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லணும் தெரியுமா? உனக்கு என்ன, அது ஏன் இஷ்டம், வணக்கம் மேடம் மாப்பிள்ள, நீ என்ன என்னை வைக்கிறது, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி இருக்காங்க. யூடியூப்ல கூட என்னை கெட்ட வார்த்தையில திட்டி ஒரு பிள்ளை போட்டுருக்கு, பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா நீ ஆம்பளையா, நீ சரியான ஆம்பளையா, நீ இப்படியா அப்படியான பேசிருக்கு. இதுக்காண்டி நான் வந்து கோவப்பட்டு என்னை வஞ்சு ஓட்ட அப்படிங்கறக்காண்டி அந்த பிள்ளைய போய் நம்ம போய் தாக்க முடியாது. இது வந்து அவங்க சுதந்திரம், இதுதான் கருத்து சுதந்திரம் நான் சொல்ல வருவேன். இப்ப எந்த கட்சிக்காரங்களா இருக்கட்டும், அவங்க வைறாங்க திட்டுறாங்க, ஆனா நேர்ல பாக்கும்போது அன்பா இருந்துக்கிறாங்க. நீயே பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இவங்களை பத்தி அவர் பேசுவாரு, அவரை பத்தி, அது அவங்க சுதந்திரம், கருத்தை சொல்றாங்க. அந்த கருத்து சொல்லும் போது நேரா சந்திக்கும் போது ரெண்டு பேரும் கெட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னதான் கருத்து நம்ம பேசினாலும் அதுக்கு ஒரு ஒரு அளவு இருக்கு இல்லையா? ஆமா, தப்பா எதையும் சொல்ல முடியாதுல்ல. இம்மா கருத்து வந்து யார் வேணாலும் சொல்லணும், அந்த கருத்துக்குள்ளேயே இருக்கணும். ஆயுதத்தை எடுக்க கூடாது, சட்டத்தை நம்ம கையில எடுத்துட கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். காவல்துறை இருக்கு, உன்னை நான் சத்தம் போட்டேன், அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ பதில் வீடியோ போட்டேன்னு பிரச்சனை இல்ல. அதே ரொம்ப சத்தம் போட்டேன், உன்னை அசிங்கமாவே வஞ்சு விட்டேன், என்ன பாட்டு பாடுற
வச்சிருவோம். டீச்சரை வந்து பேசி முடிக்கிற டீச்சரை வந்து ஒரு ஸ்கூல்லே போய் குத்திருக்கேன். இது வந்து ஒரு சப்ப மேட்ரு. என்ன உனக்கு பிடிக்கல, நீ லவ் பண்றியா, உனக்கு பிடிக்கலையா, நீ ஓ வேலையை பார்த்துட்டு நீ அந்த பிள்ளை முன்னாடி வாழ்ந்து காட்டு, அந்த பிள்ளை அவன் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டு, இதுதான் பிடிக்கலன்னா இதுதான் போறோம், அதுக்காக அந்த பிள்ளை அறியலன்னு போய். இதெல்லாம் ஒரு நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்த நாடு, பல்லரசு நாடு, ஏன்னா எல்லாருமே கருத்துக்களை கொடுத்து இதை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைய படிக்கணும், அப்படித்தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். என்னைய பொறுத்த வரையும் கருத்து இது மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். என் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா காமெடி வீடியோ போடுவேன், எடிட்டிங் பண்ணுவேன், சிரிக்கணும். குழந்தைகளை பார்த்து சிரிக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சிரிக்க வைக்கிறது பெஸ்ட் கஷ்டம். ஏன்னா மன கவலையில இருப்பாங்க, நம்ம சொன்னோனே இவங்க திருந்து போறது இல்ல. இப்ப நான் திருந்திட்டேன். இப்போ சோசியல் மீடியால நிறைய பேர் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த இஷ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாங்களா, யாரும் தொடர்பு கொண்டு பேசினாங்களா, இல்ல நீங்க நேர்ல வந்து யாரும் சப்போர்ட் வந்துச்சா? எல்லாருமே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க எனக்கு பண்ணல, இவங்க பண்ணல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் காணா வழக்குல இருந்தப்ப எல்லா சமுதாயத்துக்காரங்களும் வந்து என்னை பார்த்தாங்க. ஒருத்த ஒருத்தவனையும் கடவுளா பார்த்தேன், ஏசா பார்த்தேன், அல்லாவா பார்த்தேன், சிவனா பார்த்தேன். கடவுள் இல்லைங்கிறாங்கல்ல, அவங்க முன்னாடி நான் சத்தியமா சொல்றேன், என் பிள்ளை மேல சத்தியமா. அவங்கள பூரா பார்க்கும் போதெல்லாம் ஒருத்தர் வாராரு, ஃபாதர் வந்து அருணு ஒண்ணும் இல்லாருன்னு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு பாய் வராரு, வந்துருச்சு எனக்கு தாயத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு, நான் மாலை விட்டுருக்கேன் தா, கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே நான் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்து சமுதாயத்துல இருந்து வந்தாங்க, அவங்கள பார்க்கும்போது சிவனா பார்த்தேன். அதே மாதிரி சமுதாயம், இந்த சமுதாயத்தை பத்தி நான் எந்த வீடியுமே நான் போட மாட்டேன். இந்த சாதி அந்த சாதி அப்படின்னு நான் எதுவும் அந்த மாதிரி வீடியோ சொல்லி அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா தான் நானே ஒத்துக்கிறேங்கிற இல்ல. நான் எங்க போறேன், தமிழ்நாட்டுல இருப்பேன், இங்க இருந்து கஸ்தூரியை போய் கைது பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப இங்கனக்குள்ள இருக்க அருணக்கா கைது பண்ணிட்டு வர முடியாதா? தப்பு பண்ணா, நான் தப்பு பண்ணலையே. இது ஒரு முக்கியமான விஷயம், தவறு யாரு பண்ணாலும் பண்ணட்டும், ஆனா வேலை செய்யற ரகத்துல போய் பிரச்சனை பண்ணா. ஏன்னா எனக்கு அந்த ஒரு வேதனை, சப்ப மேட்ர பெருசாகி விட்டாங்க. சோசியல் மீடியால போறவங்களுக்கு பர்சனல் லைஃப் பாதிக்குது. என்னன்னா பாதிக்கும், சும்மா வந்து சிரிச்சிட்டு வீடியோ போட்டு போறேன், அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன அப்படிலாம் நினைக்கூடாது. ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு வாசப்படி இருக்க மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து நாங்க என்ன பண்றோம்னா, மத்தவங்க மாதிரி என்னால பண்ண முடியும், மத்தவங்க மாதிரி நான் போயிருந்தேன்னா எங்கேயோ போயிருப்பேன். நான் செஞ்ச முதல் தப்பு என்னன்னா, அதுக்கு ஒண்ணுதே, என் நண்பர்கள் என் வீட்டுல எல்லாருமே நீ பாத்தியா தள்ளி விட்டு போயிட்டு நீ வாடின்னு, அது மாதிரி என்னால முடிய மாட்டுது. மக்கள் ஒரு ரகத்துல ஒரு ஆசை நடக்குது, அதை வேடிக்கை பார்க்க சொல்றாங்க. நீ தூக்காத அப்படி எப்படி இருக்க முடியும்? நான் ஒரு மனுஷன் தானே, நான் தமிழ்நாட்டு சேர்ந்தவன் தானே, ஒரு இறக்கம் உள்ள மனுஷன் தானே. நம்மளாம் தமிழ்நாட்டுக்காரங்க, வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு நம்ம நாடு. நீங்க வந்து எந்த சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்க அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு பதிவு பண்ணிருந்தேன். எப்படி பண்ணிருந்தேன்னா, நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கையா, அப்ப வந்து என் மேல வண்டி ஏத்திருச்சு, அப்ப யாரு என்னை தூக்கிறாதீங்க, என் சமுதாயத்துக்காரன் வந்துதான் தூக்கணும், என் சமுதாயத்துக்காரன் தான் வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்கணும், நான் எனக்காச்சும் சொன்னாத்தான் தூக்குவீங்களா? ஆனா இந்த கருத்துமே இருக்கு. நீங்க சமுதாயம் சொன்னனால நான் சொல்றேன், நீங்க ஒரு கூட்டத்துக்கு பின்னாடி நின்றுட்டு அந்த சப்போர்ட்னாலதான் நீங்க இவ்வளவு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. உன் வீட்டுல ஒரு பிரச்சனைனா யார் வருவா? உன் வீட்டாளுக்கு ஃபர்ஸ்ட் வருவாங்கல்ல, அது மாதிரிதான் என் வீட்டுல. எனக்கு வந்து இவங்கதான் வரணும் இல்ல, எல்லாமே வந்திருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் பதிவு. இவங்க மட்டும் என் வீட்டுல மட்டும் வரல, என் பக்கத்து வீட்டுக்காரவங்க, என் பக்கத்து ஊருக்காரங்க, எங்க மாவட்டம் மதுரையில இருந்து திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், எல்லா ஊர்லயும் வந்து பாக்குறாங்கன்னா அவங்க எல்லாம் யாரு எனக்கு தெரியல. என் சொந்தக்காரமா சத்தியமா, அவங்களை கண்ணிலூட நான் பார்த்ததுல, ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வந்த பிறகு இவங்க வீடியோ எல்லாம் நான் பாக்குறேன். இத்தனை பேரு, இத்தனை அப்படியே எனக்கு கண்ணீர் வழுது. திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர் மாமா பேசினாரு, பாய் மாப்பிள்ள ஒன்னும் பிரச்சனை இல்ல மாப்பிள்ள, எனக்கு அப்படி கண்ணு கலங்குது, அழுகுறேன். இல்ல மாப்பிள்ள நீங்க கரெக்டா இருக்கீங்க, உங்க வீடியோ பூரா ஒன்னும் இல்லாம பாக்க. காவல்துறையில ஒரு தவங்க போன் பண்றாங்க, இல்ல அப்படி ஒன்னும் பெருசா இல்ல, அதுல அசிங்கமா யாரையும் பேச. நான் ஒரு சமுதாயம் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா இந்த சமுதாயத்துல இருந்து எல்லாரும் வீட்லயும் சாப்பிட்டுருக்கேன், எல்லாரும் வீட்டுக்கும் போயிருக்கேன், எல்லாரும் வீட்லயும் தூங்கிருக்கேன், என்னை தங்க வச்சு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி என்னால மறக்க முடியும்? மத்தவங்க வந்து அடிக்கணும்னா நேரடியா அடிங்கன்பே, நானா நான் நிப்பேன். என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை? உன் சமுதாயத்தை பத்தி பேசினா அட்ரா தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டிருக்கேன், நான் ஒரு தவறா வாயில தவறா பேசிட்டேன், இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன், உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சேன் மனுச்சுன்னு அதுலயுமே வந்து என்ன இல்ல நேர வாய் தவறா தானே பேசினீங்க, மன்னிச்சாச்சுங்க அப்படின்னு போட்டிருந்தேன். என்னை பொறுத்த வரையும் என்னன்னா, எனக்கு என் குடும்பம் இருக்கு, என் குடும்பத்தை பாக்குறதுக்கு நான் பாக்கணும். இத்தனை வருஷம் போட்டு வாழ்க்கையில வருத்தப்பட்ட நாள் இன்னைக்கு சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு வந்து என் வீட்லயே வந்து பயப்படாதவங்க, நீ கருத்து வீடியோ வேணாம், அந்த பக்கம் போகாதீங்க, எவ எவ நாசமா போறா, எவ எவளை கூட்டு போனா நம்மளுக்கு என்ன, ஏழு கொண்டாடி கட்டுறியா, ஏழு புருஷன் கட்டுறியா, அந்த புள்ள சாமின்னு சொல்லி ஆறு புருஷனை கட்டிக்கிட்டு இருக்கு, சரி செல்லவே தொடக்கூடாது அப்படின்னு தூக்கி எரிஞ்சு விட்டுரும். நீங்களா வீடியோவே நான் போடல, வேணாம்டா எனக்கு பெசாம வெளியே வந்துட்டேன், வீடியோவே வேணாம்டா எனக்கு, இந்த பணத்துல வச்சு நம்ம சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது, உழைக்கிறோம், உழைப்பு தான் எனக்கு வேணும். என் கூட என் சீனியர் பூரா தெரியும், அத்தனை பேருமே ஒன்னாத்தையும் வந்தோம் டிக்டாக்ல, இன்னைக்கு பூராமே அவங்க கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, இன்ன வரைக்கும் வாட்டர் சர்வீஸ் எடுத்ததே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லா தெரியுமா, ஒரே டி ஷர்ட் ஒரே பேண்ட்ல தான் நான் வரைக்கும் இந்த வண்டி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அப்ப யாரு, நான் கெட்டவனா நல்லவனா? கெட்டவனா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன், எவ்வளவு சம்பாதிச்சிருப்பேன், எப்படி போயிருப்பேன், எத்தனை படம் நடிச்சிருப்பேன், எத்தனை விளம்பரம் கொடுத்துருப்பேன், விளம்பரம் கொடுக்காம இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஏன் கெட்டவனை ஆக்கிட்டாங்க, நான் விளம்பரம் பண்ணதான் செய்வேன் இனிமேல். இப்போ இந்துக்களை வந்து சில பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க, அதை சார்ந்த கட்சிகளும் இப்போ நடைமுறையில இருக்கு, மத ரிலேட்டடா கட்சிகள். ஸோ அவங்களெல்லாம் இப்போ சங்கி அப்படின்ற ஒரு பேர் ஒரு முத்திரையோட கூப்பிடுறாங்க, அது கிண்டலா இருக்கட்டும் இல்ல அவங்களுமே நாங்க சங்கி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, அதாவது அந்த பதிவுல என்ன போட்டுருக்குன்னா, எந்த சாமியும் கொச்ச
கொச்சப்படுத்தாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இயேசுவா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், இந்த மூணு கடவுளுமே ஒன்னு நினைக்கிறவே நான் கொச்சையா பேசாதே. பொங்கலுக்கு வாழ்த்து சொன்ன உடனே நான் என்ன பண்ணுவேன்னா நேரா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு போய் உதவி பண்ணுவேன். கிறிஸ்துமஸ் வந்துன்னா அதே குழந்தைகளுக்கு போய் கேக் வாங்கி கொடுப்பேன். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் நான் வீடியோ போட்டு நான் அதுலயும் சொல்லி வாங்க ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த சங்கின்னு சொல்றேன் பத்தியா, அவன் கம்மாண்டை எடுத்து வச்சு பேசணும்னு வச்சுக்க, அவன் மன்னிப்பு கேட்பேன் என்கிட்ட என்னன்னா, நீ நான் ஜெல்லு வைக்கலன்னு அவன் குடும்பத்தோட வச்சிருக்கேன், என்னடா சங்கின்னு போட்டு விட்டுருக்க, என்னைய போல இப்படி போட்டுக்கிட்டான்னு கேட்டேன்னா, அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லியா தெரியுமா, கமாண்ட்ல அண்ணே என் ஜெல்ல மறந்தாப்புல நான் வச்சுட்டு போயிட்டேன், பக்கத்துல இருக்க கூட்டாளி வந்து போட்டு விட்டானே, மன்னிச்சுக்கனே அந்த வீடியோவை எடுத்துருங்கன்னு. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இந்த கமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, உங்க சமுதாயத்தினர் வந்து யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சு. இது வந்து ஒரு சமுதாயத்தினர், ஒரு ஜாதி அப்படின்ற ஒரு சண்டைக்குள்ள இது போகுதா? அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்கானதே நான் முடிவு எடுத்தேன். என்ன முடிவு எடுத்தீங்க? என்ன முடிவுன்னா, எல்லா சமுதாயமும் ஒன்னு நினைக்கிறேன். சாதியை ஒழிக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த சாதிங்கிறது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, பள்ளிக்கடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்னாவது ஓய்வு உன்னை சேர்த்து விட்டேன்னா என்ன கேட்கிறான்னு தெரியுமா, என்ன சமுதாயம், உங்க சாதி சர்டிபிகேட் சொல்லுங்க, சாதி எங்க இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கிட்டே நான் சொல்றது என்னன்னா, இந்தியன் தமிழன், இந்தியன் கேரளா, இந்தியன் ஆந்திரா, இந்த மாதிரி கொண்டு வரணும். சாதி சர்டிபிகேட்ல என்னை பொறுத்தவரை சாதியே வராது. அவன் போன உடனே அங்க குழந்தைகிட்டே கொடுத்துருக்கானே சாதியை, அதை கொண்டு வரக்கூடாதுங்கிறது என் விருப்பம். நான் இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வீடியோஸ் வந்து கம்மியாயிருக்கு. சோ இதுக்கப்புறம் உங்களோட நகர்வு என்ன? வணக்கம் டமாப்ளே, நாங்க அதே மாதிரி பாக்கலாமா? பாத்தியா, நீ பேப்பர் ரெடி மாதிரி கேக்குற. அவன் கேட்ட ஒரு கேள்வி என்ன ஆயிட்டானா, வணக்கம் டமாப்ளே செத்துட்டாருன்னு ஒரு வீடியோ கொடுத்தேன் காலையில. பலபடியே வருவேன், வணக்கம்டா மாப்பிள்ள எப்பயும் இருப்பேன், நீ விட்டாக்கே இதோட அண்ணே போயிட்டாரு அப்படின்னு நினைக்கூட. எனக்கு பொறுத்தவரை நம்ம கருத்துக்கள் கரெக்டானு போகணும், காமெடியாவும் இருக்கணும். நாங்கள் எடிட்டிங் பண்ணுற வீடியோ போட்டுக்கிட்டு குழந்தைகளுக்கு பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். சிங்கத்தில் அது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அப்போ அதுலேயே போடுவோம். எனக்கு வந்து பெண்கள் அதிகமான ஃபாலோவர்ஸ், இந்த 2 லட்சம் பேர்த்தில் வந்து முக்காவாசி பெண்கள், பாதி பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான். நான் என் வீடியோ போடலங்கிறது ஒரு குழந்தைகள், அது மாதிரி வந்து நம்ம கொண்டு போகணும். அதுக்காக நான் ஒழிஞ்சு ஓடி ஒழிஞ்சிட மாட்டேன். நாங்கள் கேள்விப்பட்டோம், இதனால உங்களுக்கு வந்து வேலை போயிருச்சு, அதாவது நீங்க வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறது சொல்றீங்க, அதனால அந்த வேலை போயிருச்சு அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். இல்ல, இன்ன வரைக்கும் நான் வேலைக்கு போல, அது கேள்விப்பட்டேன் நானும். எப்படி சொல்றது, கேள்விப்பட்ட உடனே நான் என் நண்பர்கள்லாம் ஃபர்ஸ்ட் வந்து வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஒரு சில ரக்கத்துல. அப்ப இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, என் நண்பர்களுக்கு கூப்பிட்டேன் வாட்டர் சர்வீஸ், நான் இப்பதானே 2 பேரை சேர்த்திருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு. அதுக்கப்புறம் இன்னொருத்த பேசினேன், அவர் அப்படித்தான் சொன்னாப்புல, அருண் ஆள் நிறைய போட்டேன், சம்பளம் கம்மியா தருவேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் முடியலை, என்ன செய்வோம்னு மண்டை குழப்பம். நீ திங்கக்கிழமை இருந்து கம்பெனிக்கு போகிறேன், நான் கும்பிட்ற சாமிதேன் காப்பாற்றணும், இல்லைன்னா இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு எங்கேயாச்சும் போயிடணும்னு ஆசைப்படுறேன். வேணாம்டான்னு உழைக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். இதில் பணம் வந்துருச்சுன்னா இதிலே போயிருக்கலாம்ல, யூடியூப்பில் பணம் வருது அப்படிங்கிறாங்கல்ல, அதுலேயே இருக்கலாம்ல, நான் எதுக்கு வேலைக்கு போகணும், எனக்கு உழைக்கணும், சாகம் தண்டி உழைக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாத்திட்டையும் நல்லா போய் வாங்கியிருக்கோம், அப்படியே சப்போஸ் நாங்கள் வேலைக்கு போனாலும் என் மக்கள்கள் எல்லாரும் வந்து என்கிட்ட வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் எதுன்னு நினைக்காம, என் மாமான்னு வாய் நிறையா சொல்கிறவங்க பலபடியும் மாமான்னு சொல்லி என்கிட்ட வாட்டர் சர்வீஸ் வரணும், வருது நினைச்சு எங்க குடும்பமே வருத்தப்பட்டாங்க, என் குடும்பமே வருத்தப்பட்டு என்ன செய்யலாம்னு ஐடியா இருக்கு அப்படின்னு. அப்ப என் மையம் வந்து 2 பேரும் இருக்காங்க, நான் இருக்கேன், ஏதோ ஒரு ஹோட்டல் கடையில போய் வேலை பாக்குறேன், 200 ரூபா தர மாட்டாங்களா, உன்னை உட்கார வச்சு நாங்க 5 ஊத்துறீங்க. அந்த தைரியம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நண்பர்கள் விட்டாங்க, இங்கிட்டு விட்டாங்க, கடைசியில யாருமே இல்ல அப்படின்னு பின்னாடி பார்த்தா, திரும்பி பார்த்தா எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும் தனியா நிக்கிறேன் எப்படின்னு. நான் முன்னாடி இருக்கேன், என் பின்னாடி எல்லாருமே இருக்காங்க என் மக்கள் அப்படின்னு நினைக்கும் போது அதை சொல்லவே மனசு கவலையா இருக்கு. அப்ப எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க, பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்க்குறேன் யாருமே இல்லை, என் ஃபேமிலி என் மயம் மட்டும் நினைக்கிறேன் என்னப்பா அப்படிங்கிறியா. அதை நினைக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு வேதனை இருக்குவாரு, வழி சரியான வழி தான் யாத்தி, அது என் துரோகி கூட வரக்கூடாது. மேலே ஐயப்பன் மேலே முருகன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் துரோகி யாராக இருந்தாலும் சரி அவனு கூட என் நிலம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் சத்தியம், நான் மாலை ஓட்டிருக்கேன் சத்தியமா, நான் முருகன் மேலே சொத்துருக்கேன், ஏன்னா வரக்கூடாதியா, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அந்த வேதனை வந்து தீயில் நிற்கிற மாதிரி இருந்து இப்போ எனக்கு வந்து கை தூக்கி விட்டதுன்னா என் பசங்களைத்தான் சொல்லுவேன். அந்த தைரியம் கொடுத்ததுனால தான் நான்
எனக்குள்ள நிக்கிறேன். நான் இப்ப சோசியல் மீடியால நல்லதையும் சொல்லலாம் கெட்டதையும் சொல்லலாம். சாதாரண ஒரு 2 seconds வீடியோ வந்து தீயா பரவி அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். சோ அதை பத்தி நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க? இல்ல இப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்னைய பாக்குறவங்க எல்லாருமே மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஒரு சின்ன விஷயமே இருக்கு, ஆனா நீங்க பத்திரமா போடணும். வீடியோவை பார்த்து கரெக்டா அப்ரூவ் பண்ணணும். இதுல வந்து போலீஸ் காவல்துறையும் கண்காட்சி இருந்தாலும் அந்த விஷயம் மத்தவங்களுக்கு புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால பெண்களும் சரி ஆண்களும் சரி அதை பார்த்தைகளும் சரி அந்த ஆடைகளும் சரி அதை கரெக்டா பண்ணா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா என்னைய பாத்துக்குங்க, நீங்க தான் சொன்னீங்க அண்ணன் நல்ல ஒரு கமாண்ட்ல அண்ணன் கரெக்டா இருக்கு, அண்ணன் கரெக்டான பதிலுன்னு சொல்லி 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 என்னைய உசுபத்தி விட்டாங்க. ஆனா நீங்களும் பார்த்து அப்ரூவ் பண்றது கொஞ்சம் பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்கல இருந்து குழந்தையில இருந்து கவனம் தேவை. ஏன்னா அண்ணனுக்கே நிலமனா இப்படின்னா நீ தான் சொல்லக்கூடாது, அதை பாத்துக்கிறணும். கண்டிப்பா நான் இனிமே வந்து எல்லாருமே கரெக்டா இருக்கணும் இருக்கு. ஆமா வணக்கம் டா மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, அது ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி அது தமிழ்நாடு ஃபுல்லாமே வைரல் ஆகுது. அதை பார்த்துட்டு உங்க சமுதாயத்தினர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயத்துல அதை காட்டிலும் மாற்று சமுதாயத்தினர் அதிகமா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆனா நீங்க இதை எதிர்பார்த்தீங்களா இவ்வளவு பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு? இல்ல, ஏ சமுதாயங்கும் போது என் வீடு அப்பா அம்மா அடிச்சாலும் பெத்துக்கிறது, மத்தவங்க வந்து எனக்கு சாப்பாடு போட்டவங்க அவங்களும் என் குடும்பம், எனக்கு நன்றி எல்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வீட்டுல நான் ஒருத்தர், எல்லா சமுதாயத்திலயும் நான் வீட்டுல ஒருத்தர். வணக்கம் படா மாப்பிள்ளன்னா அண்ணனா அப்படிங்கிறது ஒரு தங்கச்சி அங்க இருக்கு. அவங்க சமுதாயத்தை பத்திரமா பாத்துக்கங்க. நீ இந்த சமுதாயமா நீ பத்திரமா வச்சுக்க, அந்த சமுதாயமா அதை பத்திரமா வச்சுக்கணும். அப்ப இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு, அப்ப எல்லாம் ஒன்னா இருந்திருக்கோம். ஏன்னா நீங்க இது திருவிழாவுக்கு கூப்பிட்டாலும் சரி நான் போயிருவேன், போய் அவங்க வீட்டுல போய் கஞ்சி கறி கஞ்சிலாம் சாப்பிட்டு வருவேன். அதனால வந்து இவங்களுக்கு வந்து சுருக்குன்னு ஒரு வார்த்தையில நன்றின்னு சொல்லி முடிச்சிருக்க முடியாது. நம்மளாம் ஒண்ணு மறப்போம் மன்னிப்போம், இதுதான் என்னைய பொறுத்தவரையும். ஏன்னா 100 தடவை நம்ம பிறந்து வர போறது இல்லை. இன்னைக்கு மனுஷனா படைச்சிருக்கீங்க, அடுத்த ஜென்மத்துல என்ன இருக்கணும்? இருக்கும் தண்ணி நல்லா இருப்போம், நல்லா சாப்பிடுவோம், பிள்ளை குட்டியோட நல்லா ஜாலியா இருப்போம். வாடா இந்த பண்ணிக்கிறா, என் மயனுக்கு என்னன்னு தெரியாம பழகிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டா ஃப்ரெண்டை வந்து எதிரி ஆகிக்க கூடாது, அப்படித்தான் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அங்கே எல்லாரும் கூட பழகணும், எல்லாரும் வீட்டுக்கு போ சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை. அதுக்காண்டிதான் நான் சொல்றது, அப்பப்ப ஒரு தடவை நம்ம பிறக்க போற மனிதரா இன்னொரு தடவை பிறக்க போறது இல்லை. இருக்கும் தண்ணி நல்லா வாழ்வுமே, ஜாலியா இருப்போமே, மக்கள் சொல்ற மாதிரியே போவோம், காமெடி பண்ணுவோம், ஜாலியா இருப்போம். அதுக்காக வணக்கம் படா மாப்பிள்ள தவறுனா பேசத்தையும் செய்வேன், அந்த ரகத்துல வந்து நிப்பேன். அது எப்போ வருவேனே நான் ஓண்டின்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு போடுற வீடியோ இப்ப என்ன வரைக்கும் நான் வீடியோ ஏதோ பார்த்தோம் போட்டோம் இல்லாம மக்கள் வந்து எனக்கு தெளிவா இப்ப எனக்கு சக்தி கொடுத்த மாதிரி இருக்கு. கடவுள் காளியாத்தா இயேசுநாதர் எல்லாம் எல்லாருமே எனக்கு சக்தி கொடுத்த மாதிரி இருக்கு. நீ அவங்க வீடியோவை எந்த வீடியோவா இருந்தாலும் தெளிவா பார்க்கணும், தெளிவா நம்ம பதில் சொல்லணும், கருத்துக்கள் கரெக்டா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சந்தோஷத்தையும் கொடுக்கணும், மக்களுக்கு சிரிப்பு கொடுக்கணும், எல்லாரும் வீட்லயும் போய் கஞ்சி குடிக்கணும், அது முக்கியம். சாப்பாடு போடாம விட்டுறாங்களா, தோறு போடுங்களா, ஏன்னா அதையும் சொல்லிக்கிறோம்ல. எல்லா கடவுளும் இருக்கு, எல்லா கடவுள்கிட்டையும் நான் வேண்டது என்னன்னா ஒத்துமையை கொடுங்க, சாதி மதம் இல்லாம ஒத்துமையை கொடுங்க. பாருங்களை வாங்கன்னு சொல்லுங்க, உட்காருங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. இது மனிதன் மனிதனா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாய் வீட்டுல வளர்த்தா கூட அந்த நாய் வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது நெஞ்சில வந்து அமைக்க எழுப்புது. நாய்க்கு உள்ள அறிவு நம்மளுக்கு இல்லை மனிதனுக்கு. என்னாச்சு படுத்துட்டானா செத்தானா உயிரோட இருக்கானான்னு எழுப்ப மாட்டாங்க. அந்த நாய்க்குள்ள அறிவு நம்மளுக்கு இல்லையன்னு நான் வருத்தப்படுவேன். அதுதான் ஆமா, நாயா கூட பிறந்துடலாமோன்னு கூட ஒரு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி அறிவு உள்ளது, இதை பெருசாலாம் நான் நினைக்கல. சுனாமி வந்துட்டு போன மாதிரி இன்னைக்கு மக்கள் நல்லா இல்லையா, சுனாமி வந்துச்சு போயிருச்சு, எனக்கு ஒரு சுனாமி வந்துச்சு போயிருச்சு, இப்ப நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும். எல்லாருக்கும் எல்லா மாப்பிள்ளைக்கும் வணக்கம் படா மாப்பிள, எப்பயும் உங்க பக்கத்துல இருப்பேன். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், பணம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்லாம் கேட்டாங்க நிறைய பேர், எல்லா இதுலயுமே கேட்டாங்க. எனக்கு அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒருத்தவங்ககிட்ட நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு வீடியோ போட்டாலே எனக்கு பணம் வந்துடும், அது மாதிரி நான் பண்ணக்கூடாதுங்கிறேன். அந்த பணங்கிறப்ப வந்து சப்போர்ட் பண்ணி உனக்கு என்ன இருந்து சாப்பிட்டியா அன்னைக்கு உனக்கு நான் தரேன் அப்படின்னு ஒரு தடவை வாங்கிட்டோம்னு வச்சுக்க, பலபடி வாங்க தோணும். அதை வாங்காம விட்டுட்டோம்னா நம்ம முட்டி மோதி வருவோமே. ஒரு விதைய நட்டுருக்காங்க இவங்க மாப்பிள்ளைய ஊரா, இதுல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காங்க, எப்படா வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல என்ன வரைக்கும் நான் வீடியோ போடல, நீ மேலே வரப்போகுது, என்னைய கொண்டு வர முடியுமாயா இந்த இதுல இருந்து, உன்னால வர முடியும், உங்ககிட்ட இருக்க விஷயத்தை நாங்க எடுத்து வச்சுக்கிட்டோம்னே. நீங்க உட்காருங்கன்னு இந்த சீட்ல வந்து உட்கார வச்சு மொத வீடியோ எல்லாம் போட்டு பயங்கரமா அட்டெண்ட் ஆனதுனால அதுலதான் நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது காலவாரி விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்பயும் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க, மக்கள் கொண்டு வந்துருவாங்க, அந்த லெவலை விட மாட்டாங்க. இனிமே வந்து உங்களோட பழைய வீடியோ மாதிரி வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம், மக்களும் எதிர்பார்க்கிறாங்க, நீங்க கொடுப்பீங்க அப்படின்றதையும் நாங்க நம்புறோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு நேரம் உங்களோட டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். இனிமேலே வீடியோல டான்ஸ் வீடியோ எல்லாம் இருக்கு, பாட்டு பாட போறேன், பயங்கரமான பாட்டெல்லாம் இருக்கு. அடுத்து இளையராசா நானாத்த இருக்கும் நினைக்கிறேன், கண்டிப்பா வாங்க. அடுத்து டான்ஸ் மாஸ்டர் மைக்கேல் டான்சன் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வெளியே கொண்டு வர போறோம், மக்கள் பார்க்க போறாங்க. டான்ஸ் ஆட மாட்டேன்னு நினைக்கிறியா, பயங்கரமா ஆடுவேன், பாப்ப நீ வீடியோல. பார்த்தேன் பார்த்தேன் இன்டர்வியூல.